children, nice good morning. Today நம்ம வந்து third term portion பார்க்க போறோம். அதுல first lesson சரிங்களா? second termல ஒரு lesson நம்ம வந்து finish பண்ணாம இருக்கோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. supplementary தான். so அது வந்து ரொம்ப worry பண்ணிக்க வேணாம். free time நமக்கு இருக்கும் பொழுது அந்த வீடியோ நான் வீடியோ லிங்க் நான் அனுப்புறேன். நீங்க அந்த வாட்ச் பண்ணிக்கோங்க. today we are going to see the third term portion. okay, the first lesson the best policy. சரியா? குயிக்காக வந்து புக்கு எல்லாருமே முதல்ல வாங்கிக்கணும். புக்கு இல்லைன்னா நம்ம கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் எதுவும் எழுத முடியாது, எக்ஸசைஸ் எல்லாம். ஸோ எல்லாருமே எவ்வளோ சீக்கிரம் புக்கு வாங்க முடியுமோ ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே எல்லாருமே புக்கு வாங்கிடுங்க சரிங்களா? ஓகே, லெட்டஸ் வி கோ டு த லெசன். த பெஸ்ட் பாலிசி. பாலிசின்னா நமக்கு தெரியும், கொள்கை அப்படின்ட்டு. பெஸ்ட்னா சிறந்த, சிறந்த கொள்கை. என்ன சிறந்த கொள்கை அப்படின்னு சொல்லி நமக்கு லெசன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். ஓகே, கீழே பாருங்கள், ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஒரு கிராண்ட்ஃபா ஒரு கேர்ள் இருக்கிற மாதிரியும் அவங்க ஏதோ பேசிக்கிற மாதிரியும் அங்கே கொடுத்துருக்காங்க. சரி, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஐ கிவ் த மிஸ்ஸிங் திங் டு த ஓனர் ஆர் டு த போலீஸ் டூ யூ. அதாவது அங்கே ஒரு கேர்ள் இருக்காங்க இல்லையா, அந்த கேர்ள் சொல்கிறாங்க, நான் வந்து காணாமல் போன பொருள் ஏதாச்சும் கண்டெடுத்தேன்னா அதை வந்து ஓனர்கிட்ட கொடுப்பேன், இல்லைன்னா போலீஸ்கிட்ட ஒப்படைப்பேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்குறாங்க. சரியா? அதுதான் அந்த பபுள்ஸில் கொடுத்துருக்கு. ஓகேவா? சி த நெக்ஸ்ட் பேஜ். மை லிட்டில் ஃபிக்ஷனரி. மை லிட்டில் ஃபிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு சில மீனிங்ஸ், சில வேர்ட்ஸ்க்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ஹில். ஃபுட் ஹில் அப்படின்னா மலையடிவாரம். எல்லோ ஹில் அட் த பேஸ் ஆஃப் எ மவுண்டைன். அதாவது சிறிய சிறிய மலையோட அடிவாரம், ஒரு சின்னதாக இருக்கும் ஒரு ஹில். சரியா? அதுதான் மலையடிவாரம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து த்ரோன். த்ரோன் அப்படின்னா த சேர் ஆஃப் த ரூலர். அதாவது அரசாட்சி செய்கிறவங்க, ஆட்சி செய்கிறவங்க, சிம்மாசனம்னு சொல்லலாம், அரியணைன்னு சொல்லலாம் அதை. சரியா? அதுதான் த்ரோன் அப்படிங்கிறது. அடுத்து நர்ச்சர். கேர் ஃபார் அண்ட் ப்ரொடக்ட் சம்திங் வைல் தே க்ரோ. அதாவது யார் வந்து ரொம்ப கவனிப்பாக பாதுகாப்பாக நம்மளை வந்து கேர் எடுத்து பார்த்து வளர்த்துறாங்களோ அவங்கள தான் என்னென்னு சொல்லுவோம், நர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது ப்ரிஷன். ப்ரிஷன்னா சிறைச்சாலை, சிறை, ஜெயில். ஓகேவா? எ பிளேஸ் வேர் பீப்புள் ஹூ டு நாட் ஃபாலோ த லோ ஆர் லாக்டப். யார் குற்றவாளியாக இருக்காங்களோ அவங்கள வந்து ஜெயிலில் போட்டு லாக்அப்பில் வச்சுருப்பாங்க. அதுதான் அது. அடுத்து பிராஸ். பிராஸ் அப்படின்னா எ மெட்டல் மேட் பை மிக்சர் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க். காப்பர்னா செம்பு, ஜிங்க்னா துத்தநாகம். இது ரெண்டும் கலந்து செய்கிறது தான் மெட்டல், பித்தளை. அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ லெசனுக்கு போகலாம். லெட்டஸ் லேர்ன் த செவன் சீட்ஸ். அதாவது ஏழு விதைகள் அப்படிங்கிறத ஒரு லெசன் தான் சரிங்களா? இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். லாங், அங்கே பாருங்கள், ஒரு பிக்சர் இருக்குது, அதில் ஒரு ராஜா இருக்கார், ஒரு கேர்ள் பாய் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அங்கே என்ன ஸ்டோரியில் வருதுன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா? லாங் எகோ தேர் வாஸ் எ கிங்டம் அட் த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஆனைமலை. அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆனைமலையோட அடிவாரத்தில் ஒரு ராஜா அரசாட்சி பண்ணிட்டு இருந்தார், ஆட்சி புரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்தார். ஓகே, த கிங்டம் ஃப்ளோரிஸ்ட் இன் ட்ரேட் அண்டு ஆர்ட்ஸ் அண்டர் த ரூல் ஆஃப் தயர் கிங்ஸ் ரூல். அதாவது அந்த ராஜ்யம் வந்து வர்த்தகம் கலை இலக்கியங்கள்லேயும் செழிப்பாக சிறப்பாக இருந்துச்சு. ஓகே, ஹீ வாஸ் ரெஸ்பெக்டட் அண்ட் ரிவர்டு பை ஆல். அந்த ராஜா வந்து எல்லாராலையும் மதிக்கப்பட்டார். இட் ஹாஸ் பீன் 30 இயர்ஸ் அண்டர் ஹிஸ் ரூல் நவ். 30 வருஷமாக எந்த அந்த நாட்டை அரசாட்சி பண்ணிட்டு இருந்தார். சரியா? அவை 30 வருஷமாக அந்த நாட்டை வந்து அவர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். ரிவர்டு அப்படின்னா ரெஸ்பெக்ட், ரொம்ப மரியாதையோட. சரியா? ஃப்ளோரிஸ்ட்னா அரசாட்சி. ஓகே, அடுத்து இட் ஹாஸ் பீன் 30 இயர்ஸ் அண்டர் ஹிஸ் ரூல் நவ். ஒன் டே த ஏஜ்னிங் கிங் ஒர்க் அப் ஒரீடு. ஒரு நாள் அந்த ராஜா எழுந்திருக்கும்போது அவளுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, கவலையோடு எழுந்திருக்கிறார். சரியா? He was getting very old and had no heir to take his place. He decided to adopt and raise a child as the heir.
பட் ஹீ நியூ தட் த அடாப்டட் சைல்ட் மஸ்ட் பி ஹானஸ்டு. அதாவது ரொம்ப கவலையோடு எழுந்திருச்சார். அவருக்கு அடுத்து அந்த ராஜ்யத்தை அரசாட்சி செய்ய அவருக்கு வந்து ஒரு வாரிசு இல்லை. அதாவது அவருக்கு வந்து ஒரு வாரிசு தத்தெடுக்கணும். அடாப்டுனா தத்தெடுக்கிறது, ஒரு வாரிசு தத்தெடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி தத்தெடுக்கிற வாரிசு வந்து நேர்மை உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அதுதான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, சீ த நெக்ஸ்ட்டு பேராகிராஃப். டு ஃபைண்ட் த சைல்ட் ஹீ ஹெல்ட் எ காம்படிஷன் இன் ஹிஸ் கிங்டம். அதாவது அவருக்கு வந்து வாரிசு இல்லை இல்லையா, வாரிசு தத்தெடுக்கணும்னு நினச்சார். அதனால் வந்து ஒரு காம்படிஷன், அங்கே இருக்க எல்லாத்துக்கும் ஒரு போட்டி வைக்கிறார். த காம்படிஷன் ஹேட் மெனி லெவல்ஸ் அண்ட் ஸ்பேன்ட் ஃபார் நியர்லி 6 months. அந்த காம்படிஷனோட லெவல் வந்து நிறைய இருக்குது, அதனால் அது 6 மாத காலத்துக்கு அந்த போட்டி நடந்துகிட்ருக்கு. சரியா, ஏன்னா அதில் நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஓகே, அட் த எண்ட் ஆஃப் இட் நியர்லி 6 months, அட் த எண்ட் ஆஃப் இட் 5 boys அண்ட் 5 girls மேட் இட் டு த வெரி லாஸ்ட் ரவுண்டு. அதாவது இந்த எல்லா லெவல்ஸையும் முடிஞ்ச பிறகு 5 girls 5 boys வந்து அதில் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா, அந்த போட்டி வைக்கிறாங்க இல்லையா அதில் காம்படிஷனில். தர் ஷீம்டு லிட்டில் டு செப்பரேட் தம், ஈச் ஒன் ஆஃப் தம் வாஸ் இன்டெலிஜென்ட் ஸ்ட்ராங் அண்ட் கேப்பபிள். அதாவது இந்த 10 பேரில் அதாவது கேர்ள்ஸ் 5 பேர் பாய்ஸ் 5 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த 10 பேரை தேர்ந்தெடுத்திருக்காரு. 10 பேரில் இப்போ யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியல. ஒருத்தர் தானே வந்து அதில் அரசாட்சி பண்ண முடியும். 10 பேருமே அறிவாளியாகவும் ரொம்ப திறமைசாலிகளாகவும் இருக்காங்க. சரியா, கேப்பபிள் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கேப்பபிள் அறிவாளிகளாகவும் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த கிங் செட் ஐ ஹாவ் ஒன் லாஸ்ட் டெஸ்ட் ஃபார் யூ ஆல். அந்த கிங் சொல்கிறாரு, உங்கள் எல்லாருக்கும் இன்னும் ஒரு டெஸ்ட்டு கடைசியாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. த ஒன் ஹூ பாசஸ் திஸ் டெஸ்ட் வில் பி த வின்னர். இந்த டெஸ்ட்டில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர், அவங்க தான் வந்து வெற்றியாளர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஸ் யூ ஆல் நோ த வின்னர் வில் பி த ஹயர் டு மை த்ரோன். இதில் யார் கரெக்டாக ஒழுங்காக பண்ணுறாங்களோ அவங்கள தான் என்னுடைய அரியணையில் உட்கார வைக்க போகிறேன், வாரிசாக நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னு ராஜா சொல்கிறார். ஓகே, ஹீ கண்டினியூடு. தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கிங்டம் டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஸோ த நியூ லீடர் மஸ்ட் நோ ஹவு டு க்ரோ பிளான்ஸ். அதாவது இந்த வாரிசாக உட்கார வைக்கிறேன் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு சொல்கிறாரு. அதாவது நம்மளோட ராஜ்யத்தை வந்து விவசாயத்தை நம்பி தான் நம்ம ராஜ்யம் இருக்கிறதுனால இந்த ராஜ்யத்துக்கு புதுசாக வரக்கூடிய அந்த லீடருக்கு விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஹியர் ஆர் 7 seeds ஆஃப் வீட் ஃபார் ஈச் ஆஃப் யூ. அதாவது விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது செடிகளை வளர்க்கவும் தெரிஞ்சிருக்கணும், விவசாயத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கணுங்கிறாரு. நான் இங்கே வந்து 7 விதைகளை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹியர் ஆர் 7 seeds ஆஃப் வீட் ஃபார் ஈச் ஆஃப் யூ. 7 கோதுமை விதைகளை வச்சுருக்கேன், டேக் தம் ஹோம், அதை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க. பிளான்ட் அண்ட் நர்ச்சர் தம் ஃபார் 6 weeks. பிளான்ட்னா நடுறது. இந்த 7 விதைகளை 7 விதமாக நான் வச்சுருக்கேன், இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க, இதை நட்டு நல்லபடியாக வளர்த்தெடுங்க அப்படின்னு சொல்கிறார். அட் த எண்ட் ஆஃப் த 6 weeks வி ஷெல் ஷீ ஹூ ஹாஸ் டன் த பெஸ்ட் ஜாப் ஆஃப் நர்ச்சரிங் தம். அதாவது இந்த 6 வாரம் கழித்து, 6 வாரத்துக்கு அப்புறம், 6 வாரத்தோட கடைசியில் யாரோட செடி நல்லா பெஸ்ட்டாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதில் சிறந்தவங்க தான் நான் வந்து அரியணையில் உட்கார வைக்க போகிறேன்னு சொல்கிறார். தட் பர்சன் வில் பி த ஹேர் டு த்ரோன். அவங்கள தான் நான் வந்து இந்த ராஜ்யத்துக்கு நான் வந்து அரசராக உட்கார வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நர்ச்சர்னா கேர், அதாவது பாதுகாப்பாக வச்சு வளர்க்குறது. ஓகேவா, அடுத்து பாருங்கள். கீழே வந்து ஒரு குட்டி பபுள்ஸ் மாதிரி கொடுத்து அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேன் யூ கஸ் ஹவு த கிங் வுட் ஃபைண்ட் த ஹானஸ்ட் ஹிட் யூஸிங் த சீட்ஸு. அதாவது அவர் எப்படி வந்து இந்த சீட்ஸை பயன்படுத்தி வாரிசை கண்டுபிடிக்க போகிறாரு
வாரிசை வந்து செலக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். சி த நெக்ஸ்ட் பேஜ். அந்த பிக்சரில் பாருங்கள், எல்லோரும் வந்து சீட்ஸை கொண்டு போய் வளர்க்குறதா தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த சில்ட்ரன் டுக் தயர் சீட்ஸ் அண்ட் ஹரீட் ஹோம். ஹரீட் அப்படின்னா துரிதமாக அப்படின்னு வந்து கரெக்டாக, சரியா? அதாவது அந்த குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப துரிதமாக அந்த விதைகளை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஓகே, தே ஆல் காட் எ பாட், ப்ரிப்பேர்டு சம் சாயில் அண்ட் ஷோட் தயர் சீட்ஸ். அவங்க மண் தொட்டி கொஞ்சம் மணல் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த விதைகளை விதைக்கிறாங்க. த என்டையர் கிங்டம் வாஸ் எக்ஸைட்டட். அந்த ராஜ்யம் முழுவதுமே ரொம்ப எதிர்பார்ப்போட ரொம்ப ஈகராக இருக்காங்க. தே வேர் ஆல் ஆன்ஷியஸ் டு சீ ஹூ த நெக்ஸ்ட் கிங் வுட் பி. ரொம்ப ஆசையாக இருக்காங்க, யார் இந்த 10 சைல்டில் அதாவது கரெக்டானவங்களா இருப்பாங்க, சரியானவங்களா இதை சரியாக அதை வளர்க்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆசையாக ரொம்ப ஈகராக இருக்காங்க. ஓகே, ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் வாஸ் ஆனி. இந்த 10 பேரில் ஒருத்தி தான் ஆனி. ஆனி அப்படிங்கிற கேர்லு, த டேஸ் ஸ்ட்ரெச்சர் இன் டு வீக்ஸ் பட் த சீட்ஸ் ஃபெயில் டு ஸ்ப்ரவுட். ஆனி டிட் நாட் நோ வாட் ஹேட் கான் ராங். அதாவது இந்த 10 பேரில் ஒரு பொண்ணு தான் ஆனி. அந்த ஆனி வந்து அந்த நாட்கள்லாம் அப்படியே த டே ஸ்ட்ரெச்சர் இன் டு வீக்ஸ், அந்த நாட்கள்லாம் அப்படியே கடந்து போயிட்டுருக்கு. அப்புறம் பட் த சீட்ஸ் ஃபெயில் டு ஸ்ப்ரவுட், ஆனால் அந்த விதைகள் வந்து முளைக்கவே இல்லை. ஆனி டிடின்ட் நோ வாட் ஹேட் கான் ராங். ஆனிக்கு வந்து நம்ம என்ன தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறது புரியல. அவள் வந்து ரொம்ப குழம்பி போயிட்டாள். ஆனி அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் வேர் ஹார்ட் ப்ரோக்கன். ஆனியும் அவங்களோட அப்பா அம்மாவும் சேர்ந்து ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டாங்க. சி ஹேட் செலக்டட் த சாயில் வித் கேர், புட் த ரைட் மேன்யூர் அண்ட் வெரி டியூட்டிஃபுல்லி வாட்டர்ட் இட். அதாவது அவள் செலக்ட் பண்ணி சாயிலு வாட்டர் எல்லாமே ரொம்ப செலக்ட் பண்ணி உரம் போட்டு ரொம்ப கவனத்தோடு தான் தண்ணி விட்டு விதைய வச்சு வளர்த்துனாங்க. ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக போய் முழுக்க ப்ரேயர் பண்ணாதுக்கு. சி ஹேட் ஈவன் ப்ரேடு ஓவர் இட்டு டே அண்ட் நைட்டு. பகல் இரவாக வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான் நல்லா வளரணும் அப்படின்ட்டு. அண்ட் எட் ஹர் சீட்ஸ் ஹேடின் க்ரோன் அட் ஆல். ஆனால் இது எல்லாமே பண்ணியும் அந்த விதை வந்து நல்லாவே முளைக்கவே இல்லை. ஓகே, சம் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ்டு ஹர் டு கோ அண்ட் பை நியூ சீட்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட் அண்ட் பிளான்ட்டு. சில நண்பர்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இந்த விதை முளைக்கலைன்னா என்ன, மார்க்கெட்டில் போய் நீ வேறு விதையை வாங்கிட்டு வந்து வச்சு முளைக்க வையு. விதை தானே, அது என்ன தெளிவாக போகுது, எல்லாமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆஃப்டர் ஆல் தே செட் ஹவு கேன் எனி ஒன் டெல் இட் இஃப் தே வேர் த சேம் சீட்ஸ். எல்லா விதைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனிஸ் பேரண்ட்ஸ் ஹேட் ஆல்வேஸ் டாட் ஹர் த வேல்யூ ஆஃப் ஹானஸ்டி. ஆனால் ஆனியோட பேரண்ட் வந்து நேர்மையோட முக்கியத்துவத்தை பற்றி அவளுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, தே ரிமைண்ட் ஹர் தட் இஃப் த கிங் வாண்டட் தம் டு பிளான்ட் ஜஸ்ட் அண்ட் வீட், ஹி வுட் ஹாவ் ஆஸ்க்டு தம் டு கெட் தயர் ஷீடு. அதாவது அதை ராஜா வந்து எடுத்த எந்த விதைகள் வேணும்னாலும் எந்த விதைகளை வேணுனாலும் விதைச்சிருக்கலாம். ஆனால் ராஜா வந்து அப்படி நினச்சிருந்தாருன்னா எந்த விதையை வேணாலும் நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி நினைக்கல, அவங்கவங்களே விதை வாங்கி விதைக்க சொல்லியிருப்பார் அப்படி நினச்சிருந்தாருன்னா. அப்படி இல்லாமல் அவர் வந்து ஒரு 7 விதைகளை விதைக்க சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்ம வந்து எதுவும் இது பண்ணக்கூடாது, வேறு எந்த விதமான வேலையும் நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆனியோட பேரண்ட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவள் என்ன சொல்கிறா, தி ரிமைண்ட் ஹர் தட் இஃப் த கிங் வாண்டட் தம் டு பிளான்ட் ஜஸ்ட் எனி வீட், ஹி வுட் ஹாவ் ஆஸ்க்டு தம் டு கெட் தயர் சீடு. அவர் கொடுத்த விதையை தான் நம்ம இது பண்ணினதோட மற்ற எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இஃப் யூ யூஸ் எனி திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் த கிங் கேவ் தட் வுட் பி டிஸானஸ்டு. நம்ம வேறு வாங்கி செஞ்சோம் அப்படின்னா அது ராஜாவோட நேர்மையை புறக்கணிக்கிற மாதிரி இருக்கும். மேபி யூ ஹாவ் நாட் டெஸ்டின்டு ஃபார் த த்ரோன். அதாவது ஒருவேளை நம்ம அந்த அரியணைக்கு ஏற்றவங்களாம் இல்லாமல் கூட இருக்கலாம். இஃப் ஸோ லெட் இட் பி. ஸோ அதனால் அதை விட்டுடு. பட் இட் வுட் பி ராங் டு த சீட் த கிங் தே டோல்டு ஹர். அதாவது
நம்ம வேற ஏதாச்சும் செஞ்சு அது ராஜாவை ஏமாத்துறது போல இருக்கும், அதனால அதை விட்டுரு அப்படின்னு ஆனியோட பேரண்ட்ஸ் ஆனிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனியும் என்ன பண்ணுறா, ஆனி அக்ரீடு, ஆனியும் அதை ஏற்றுக்கிறா. ஓகே, இஃப் யூ யூஸ் எனி திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் த கிங் கேவ் தட் வுட் பி டிஸானஸ்ட். அதாவது இப்போ 6 வீக் வந்து கடந்துருச்சு, சாரி இட் ஹேட் பீன் 6 வீக்ஸ் நவ், சாரி இஃப் யூ யூஸ் எனி திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் த கிங் கேவ் தட் வுட் பி டிஸானஸ்ட். அதாவது நேர்மையை நம்ம ஏமாத்துகிற மாதிரி இருக்கும், அதனால் மேபி யூ ஆர் நாட் டெஸ்டின் ஃபார் த த்ரோன். நமக்கு வந்து அந்த அரியணைக்கு ஆட்சி செய்ய போகிறதுக்கு கொடுத்து வைக்கல நமக்கு, அதுக்கு நம்ம ஏற்றவங்களாம் இல்லாமல் இருப்போம் அப்படிங்கிறத அந்த பேரகிராஃப், அதனால் அதை விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அவளும் அதை ஏற்றுக்கிறா. ஸோ அதை நான் திரும்ப சொல்லிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது என்னது, இட் ஹேட் பீன் 6 வீக்ஸ் நவ், இப்போ வந்து 6 வாரம் கடந்துருச்சு. த மச் அவைட்டட் டே ஹேட் கம், த சைல்டு ரிட்டர்ன் டு த பேலஸ், ஈச் ஆஃப் தெம் ப்ரவுட்லி கேரியிங் எ பார்ட் ஆஃப் ஹெல்த்தி சீட்லிங்ஸ். அதாவது 6 வாரம் வந்து கடந்து போச்சு, அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாளும் வந்துருச்சு, அந்த 10 பேரும் அரண்மனைக்கு வராங்க. இப்போ ஆனியை தவிர மீதி 9 பேரும் நல்லா வளர்ந்த செடிகளை கையில் எடுத்துகிட்டு வராங்க. ஓகே, இட் வாஸ் அபீவியஸ் தட் த அதர் 9 ஹேட் கிரேட் சக்ஸஸ் வித் தயர் சீட்ஸ். நல்லா வளர்ந்த விதை செடிகளை எடுத்துகிட்டு அங்கே வராங்க. த கிங் அரைவ்டு, இப்போ அந்த கிங் ராஜா வந்து அப்படியே அங்கே வராரு. அட் த சில்ட்ரன் அண்ட் தயர் பார்ட் ஆஃப் ஹெல்த்தி சீட்லிங்ஸ், அப்படியே வந்து அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, பீமிங் அப்படின்னா அப்படியே சிரிச்சிட்டே வந்து அந்த சில்ட்ரன் கொண்டு வந்த அந்த சீட்ஸ், அந்த செடிகளை எல்லாத்தையும் அப்படியே சிரிச்சிட்டே வந்து பார்க்குறாரு. ஓகே, ஹீ பிகேன் வாக்கிங் அலாங் த லைன் ஆஃப் பாட்ஸ் த சில்ட்ரன் ஹேட் கெப்டு. அதாவது எல்லா சைல்டும் அவங்க கையில் வச்சுருக்கிற சீட்ஸ் வந்து நல்லா வளர்ந்துருக்கிறத பார்க்குறாரு. ராஜா வந்து அந்த கோதுமை வளர்ந்து தொட்டியில் அப்படியே வளர்ந்து நிற்கிறத பார்த்துட்டு வராரு. ஹி ஆஸ்க்டு ஈச் ஆஃப் தம், கேட்குறாரு அவர், இஸ் திஸ் வாட் எ க்ரூ வாட் அ க்ரூ வாட் வியூ ஃப்ரம் த சீட்ஸ் ஐ கேவ் யூ, நான் கொடுத்த விதைகள் தான் இப்படி வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் ஈச் ஆஃப் தம் ரெஸ்பாண்டட், எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஆமாம் அப்படின்னு மரியாதையோடு சொல்கிறாங்க. எஸ் யுவர் மெஜஸ்டி, ஆமாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப மரியாதையாக, மெஜஸ்டின்னா என்னது, கௌரவிக்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்டு த கிங் வுட் நாட் அண்ட் மூவ் டவுன் த லைன். ஆனால் அந்த ராஜாவும் அதை கேட்டுட்டு அப்படியே தலையசிச்சுட்டு, நாட்னா தலையசைக்கிறது, தலையசிச்சுட்டு அப்படியே நகர்ந்து போகிறார். ஓகே, யுவர் மெஜஸ்டி ஐ பிளான்டட் தம் அண்ட் கேர்டு ஃபார் தம் எவ்ரிடே. அதாவது இவர் மெஜஸ்டி அப்படின்னா நம்ம முன்னையே சொன்னோம், ரொம்ப மரியாதையாக, ரொம்ப மரியாதைக்குரிய ராஜாவை புகழ்ந்து சொல்கிறது இல்லையா, சாரி அதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம விட்டுட்டோமா, ஆமாம், இவர் த கிங் ஃபைனலி அந்த லைனுக்கு அப்புறம் தான் இவர் மெஜஸ்டி வரும், தலையசிச்சுட்டே போகிறார் இல்லையா ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் த கிங் ஃபைனலி காட் டு த லாஸ்ட் ஒன் ஆனி, கடைசியாக அவர் அந்த ஆனிக்கிட்ட வரார். த கேர்ள் வாஸ் ஷேக்கிங் ஷேக்கிங், அந்த கேர்ள் எப்படி பண்ணுறாங்க, பயந்து நடுங்குறாங்க, அப்படி ஷேக் ஆகுறாங்க. She feared that the king might have thrown her into the prison for wasting his precious seeds. அதாவது நம்ம வந்து இந்த விதையை வேஸ்ட் பண்ணிட்டோம், அதனால நம்மளை வந்து ப்ரிசன்னா ஜெயிலில் போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் நடுங்கிட்டு இருக்கிறா. யார், அந்த ஆனிங்கிற கேர்ள். ஓகே, நான் கொடுத்த விதைகளை என்ன பண்ண அப்படின்னு வந்து கேட்குறாரு பாருங்க, அவர் கேட்குறாரு யார்கிட்ட, அந்த ஆனி கேர்ள்கிட்ட. சி வாட் டிட் யூ வித் த சீட்ஸ் ஐ கேவ் யூ, நான் கொடுத்த விதைகளை நீ என்ன பண்ண, த கிங் ஆஸ்கட், அந்த கிங் கிங் வந்து அந்த ராஜா வந்து கேட்குறாரு. யுவர் மெஜஸ்டி, மரியாதையோட ரொம்ப அவரை ராஜாவை புகழ்ந்து சொல்கிற மாதிரி சொல்கிறா, ஐ பிளான்டட் தெம் அண்ட் கேர்டு ஃபார் தெம் எவ்ரிடே, நான் வந்து அதை நட்டு கரெக்டாக கேர் எடுத்து கரெக்டாக தான் நான் எல்லாத்தையும் நல்லபடியாக தான் அதை செஞ்சேன், நான் அதை நட்டு கவனத்தோடு அதுக்கு உரம்லாம் போட்டு டெய்லியும் வாட்டர்லாம் ஊற்றி அதை நட்டு வச்சேன், ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிடுங்க, பட் தி ஃபெயில் டு ஸ்ப்ரவுட், ஆனால் அது ஒன்று கூட முளைக்கல ஆனி செட் அப்படின்னு ஆனி சொல்கிறா. சி ஹங் ஹர் ஹெட் இன் ஷேம், தலையை குனிஞ்சிக்கிற வெக்கத்தோட கக்கில் தலையை குனிஞ்சிட்டு ரொம்ப ஷேம் ஆகிடுறாவ, ரொம்ப அசிங்கப்படுற மாதிரி நினைக்கிறா. பூ சியர்டு த க்ரௌட், அந்த கும்பலில் இருந்த அந்த கும்பலாக அங்கே இருந்தவங்க எல்லோரும்
பூ அப்படின்னு ரொம்ப சியர்ட் அப்படின்னா கேலி பண்ணுறது, கேலி கிண்டலமா எல்லாரும் சிரிக்கிறாங்க. பட் த கிங் ரேஸ்டு ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் சிக்னல்டு ஃபார் சைலன்ஸ். ஆனால் கிங் என்ன பண்ணுறாரு, கையை உயர்த்தி எல்லாரும் அமைதியாக இருங்க, சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தென் ஹீ செட், அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, டியர் பீப்புள் பிஹோல்ட் மை ஹியர் த நெக்ஸ்ட் லீடர் ஆஃப் அவர் கிங்டம். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராஜா கை உயர்த்தி எல்லாத்தையும் சைலண்டாக இருக்க சொல்லிட்டு, நம்முடைய ராஜ்யத்தை நம்முடைய ராஜ்யத்தை ஆள்றதுக்கான அடுத்த தலைவி இவ தான் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, த பீப்புள் வேர் கன்ஃபியூஸ்டு. அங்கே இருந்த எல்லா ஜனங்களும், மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப குழம்பி போயிடுறாங்க. வாய் தட் கேர்ள், ஹவு கேன் சி பி த ரைட் சாய்ஸ். ஏன் இந்த கேர்ளை வந்து அவர் செலக்ட் பண்ணார், ஏன் இந்த கேர்ள் எப்படி கரெக்டானவன்னு அவர் வந்து நினச்சிக்கிட்டாரு, எப்படி இந்த கேர்ளை வந்து அவர் செலக்ட் பண்ணார், எதுக்கு இப்படி இப்படி சரியான சாய்ஸை வந்து சாய்ஸாக அவள் இருப்பான்னு ஏன் அவர் நினச்சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஓகே, த கிங் டுக் ஹிஸ் பிளேஸ் ஆன் ஹிஸ் த்ரோன் வித் ஆனி பை ஹிஸ் சைட் அண்ட் செட் ஐ கேவ் ஈச் ஆஃப் தெம் 7 seats. அதாவது ஆனி வந்து தன்னுடைய அரியணை பக்கத்தில் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு, ஆனி அப்படியே அரிய பக்கத்தில் வர வச்சு, அந்த நம்ம வந்து அந்த பிக்சரில் பார்த்துருப்போம், அரியணைக்கு பக்கத்தில் வர வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எல்லாத்துக்கும் 7 விதைகளை தான் கொடுத்தேன், ஐ கேவ் ஈச் ஆஃப் தெம் 7 seeds. ஓகே, திஸ் டெஸ்ட் வாஸ் நாட் ஃபார் க்ரோவிங் வீட். அதாவது இந்த டெஸ்ட்டு வந்து கோதுமையை வளர்க்குறதுக்கான டெஸ்ட் கிடையாது, இட் வாஸ் ஏ டெஸ்ட் ஆஃப் கேரக்டர் ஆஃப் ஏ டெஸ்ட் ஆஃப் ஹானஸ்டி. இது வந்து ஒவ்வொருத்தருடைய குணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டு, அதோட அவங்களோட நேர்மையும் கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். இஃப் எ லீடர் மஸ்ட் ஹாவ் ஒன் குவாலிட்டி, இட் மஸ்ட் பி தட் ஹர் தட் ஹீ ஆர் சி சுட் பி ஹானஸ்ட். இது அவங்களோட நேர்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டு தான். ஆனால் அதாவது பீப்புள் சுட் பி ஏபிள் டு ட்ரஸ்ட் த லீடர், ஒன்லி திஸ் கேர்ள் பாஸ்ட் த டெஸ்ட், ஐ கேவ் பாயில்டு சீட்ஸ் அண்ட் பாயில்டு சீட்ஸ் கெனாட் க்ரோ. அதான் என்ன சொல்கிறாருன்னா, அதோட அவங்களோட நேர்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் தான் சொல்கிறாரு. இதில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தலைவராக இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கணும், அந்த குவாலிட்டியாக இருக்கிறவங்க தான் என்னோடய அரியணைக்கு சரியானவங்க, அவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கவங்கக்கிட்ட தான் நான் வந்து என்னுடைய அந்த லீடர்ஷிப்பை பொறுப்பை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மக்கள் வந்து அந்த லீடரை நம்ம அதெல்லாம் நேர்மையாக இருக்கிறாங்கன்னு நம்பணும். அது ஒன் கேர்ள், அந்த ஒன் கேர்ள் மட்டும்தான் நான் வச்ச டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. நான் கொடுத்தது வந்து பாயில் சீட்ஸ், வேக வச்ச விதை. ஸோ வேக வச்ச விதைகளை வந்து எப்படி தான் முளைக்க வச்சாலும் அது முளைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுக்கப்புறம் க்ளோசரி கொடுத்துருக்காங்க, ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச விதைகளை ஒரு நாளும் முளைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ராஜா, கடைசியாக வந்து அவ்வளோதான் வந்து வாரிசாக தேர்ந்தெடுத்துடுறார். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன இந்த லெசனில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது நேர்மையை ஹானஸ்ட்டாக இருக்கணும், எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், நேர்மையை. ஸோ இந்த லெசன்லேருந்து என்ன தெரியுது, எப்போவுமே நம்ம நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா. நேர்மையாக இருக்கும்போது நமக்கு சில தோல்விகள் வந்து வர்றது மாதிரியே இருக்கும், தோல்வி தான் தோல்வி, அது நமக்கு ஃபெயில் ஆகிடுவோம், அதில் ஃபெயிலியர் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரியே நமக்கு இருக்கும். தோல்வி வர்றது போலவே தெரிஞ்சாலுமே கூட இறுதியில் கடைசியாக லாஸ்ட்டாக வெற்றி வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஹானஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த லெசனோட தீம் சரியா. ஸோ அதை தான் இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் லைன் பை லைன் தரவுலி அண்ட் கேர்ஃபுல்லி. ஓகே, அதுக்கப்புறம் புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், மீட் யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.